ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் கிச்சன் தமிழ்ச்சிக்கு. உங்கள் அன்பான என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கையான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத், ஆயில் மசாஜ். இதை பற்றின விளக்கங்கள் தான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ண போகிறேன். இதை நான் செஞ்சனால என்ன பெனிஃபிட் வந்தது, எதுக்காக நான் செஞ்சேன், என்ன ப்ராப்ளத்துக்கு இதை செஞ்சேன், என்ன செஞ்சால் இதெல்லாம் இந்த ஆயில் பாத் எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், என்னுடைய கேள்விகளுக்கான பதில் எப்படி, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னோட அப்படின்றத என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை டோட்டலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து செய்கிறதும் செய்யாததும் உங்களோட இஷ்டம்தான். நம்ம ஒருத்தவங்க குழப்பத்தில் இருக்கும் போது ஒரு தெளிவு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்கான வீடியோ மட்டும்தான். இப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், என் ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஃப்யூச்சரில் என்னுடைய ஜென்ரேஷனுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் பாத் பண்ணுறதே நம்மளுடைய உடம்பை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு கிளைமேட்டில் சூஸ் பண்ணணும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதத்தை சொல்லிடுறேன். மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்கணும். நம்ம முத முதல்ல ஆரம்பிக்கிறோன்னா அது கண்டிப்பாக வெயில் காலமாக இருக்கணும். உச்சி வெயில் காலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை கத்திரி வெயில் காலம்னு சொல்லுவாங்க, அது சொல்லலை. இந்த இப்போ இந்த சீசன் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வெயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் வெயில் மாசமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மழை காலம் வெயில் காலம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளிக்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி சொல்லுவாங்க, ஆண்களாக இருந்தால் புதன் சனி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நான் லேடிஸ் வந்து வெள்ளிக்கிழமையும் ஜென்ஸ் வந்து சனிக்கிழமையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் கிழமைகளுக்கான இது. செய்யக்கூடாத கிழமைகள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம் செய்வாங்க, அன்றைக்கெலாம் செய்யக்கூடாது. நான் சொன்ன நாட்கள் தவிர்த்து வேறு எந்த நாள்லையும் செய்யக்கூடாது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மாதத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு செய்யக்கூடாது. அதே மாதிரி விரத நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி இந்த மாதிரி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் செய்யக்கூடாது. ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், அக்கேஷனல் அந்த மாதிரி வர நாட்களில் செய்யக்கூடாது. பிறந்த நாள் அன்றைக்கி செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னா அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். நார்மலாகவே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சிலர் அஃபெக்ட் ஆவாங்க. இதில் நம்ம இதையும் செய்யும்போது ரொம்பவே நம்ம சிக்காகி ஃபீவர் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஒர்க் இருக்க டேஸ்லலாம் நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப டயர்டாகிடுவோம், சிக்காகிடுவோம், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிடுவோம். அதுக்காக தான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கிற அன்னைக்கு நம்ம ரொம்ப வேலையே செய்யாமல் மைல்டாக முடிச்சுக்கிட்டே நடமாடிட்டுருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து நேரம் சொல்கிறேன். காலையில் வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம், 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் வந்து மதியத்துக்கு மேலே பண்ணக்கூடாது, விடிய காலம் பண்ணக்கூடாது, மதியத்துக்கு மேலே பண்ணக்கூடாது ஆயில் பாத்து. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எப்படி பண்ணணுன்றத சொல்லிடுறேன். முதல்ல கட்டு விரலில் எண்ணெய் வைக்கணும், அடுத்து தொப்புள், அடுத்து தலையிலேருந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கணும். இதை ரெண்டு விதமாக செய்வாங்க, ஒன்று சும்மா அப்ளை மட்டும் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எது பண்ணாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணி ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பண்ணிவிட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்தாலும் ஓகே தான், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் ஓகே தான். வெயிட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டராக தான், ஒரு 4-5 வாட்டி செஞ்சதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணணும். எடுத்தோடனேலாம் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே போய் குளிச்சுட்டு வந்துடணும், அதான் நல்லது. எண்ணெயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய்,
அடுத்ததாக வந்து நல்லெண்ணெய். இது ரெண்டுமே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற எண்ணெய் தான். முள்ளை முள்ளால் எடுக்கணும்னு வாங்க இல்லையா, ஹீட்டை ஹீட்டால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு எண்ணெயில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு சளி பிடிக்கும், ரொம்ப அஃபெக்ட் ஆவேன், அந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. எந்த எண்ணெய் ட்ரை பண்ணாலும் டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி தான் வெது வெதுன்னு தான் எண்ணெயை அப்ளை பண்ணணும். இது எந்த எண்ணெய்க்கு வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ தேங்காய் எண்ணெய் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை பயப்படுறவங்கலேருந்து பயப்படாதவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்தப்பில் எண்ணெய் யூஸ் பண்ணலான்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்து சில பொருட்கள் போட்டு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறதும் இருக்குது, அது வந்து சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. அது தீபாவளி விலாகுன்னு சொல்லி நான் என்கரில் கொடுக்குறேன், சின்ன வீடியோ தான், அதை பார்த்துக்கோங்க. அதில் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறேன்றது தெரியும். சந்தமாக பண்ணி ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை தட்டி போட்டும் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணியும் பண்ணுவாங்க, இல்லை நார்மல் வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்குமான இது. இதை மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, இன்னமும் பண்ணுவாங்க கிராமங்களில் ஒரு சிலர் இதெல்லாம் செய்கிறாங்க, இதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே கூலிங்கான ஒரு எண்ணெய். இதை தடவுனாலே கூலிங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணெய். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டார்டிங்லே பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோன்னும் போது இதை பண்ணும்போது அதை வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது. ஸ்டார்டிங்கில் நம்ம உடம்பு வந்து அப்செட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிக்காயிடும். அதனால் வந்து இது மட்டும் கொஞ்சம் நம்ம லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பலன் உண்டு, லேட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் எண்ணெயில். அடுத்ததான் வந்து குளிக்கிற முறை பற்றி பார்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து காலையில் குளிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சூடு தண்ணியில் மட்டும்தான் குளிக்கணும். அந்த வெப்பம் வந்து உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு எந்த மாதிரி சூடு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சளி பிடிக்கும்னு பயப்படுறவங்க எசென்ஷியல் ஆயில் அல்லது எசென்ஷியல் லீவ்ஸ், அதாவது வந்து இந்த கற்பூரவல்லி இலை, துளசி இலை, நீலகிரி இலை, அந்த மாதிரி வேப்பிலை, இந்த மாதிரி எது வேணால் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். அதே மாதிரி தலைக்கோ உடம்புக்கோ ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஷேக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கான விளக்கம் என்னென்னா, நம்ம எண்ணெய் போட்டு ஊற வச்சிடுறோம், சுடுதண்ணியில் குளிக்கும் போது அந்த போஸ்லாம் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி உள்ளர போகும் எண்ணெயெல்லாம், ஹீட் வந்து வெளியேறணும். நம்ம சோப்பு போட்டோம்னா அந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிடும், வெளியேறாமல் போயிடும், யூஸ்லெஸ் ஆகிடும். அதனால் வந்து ஷேக்கப் போடும்போது உள்ளரேந்து வெளியே போகும், வெளிலேருந்து உள்ளர போகும், அப்போ நமக்கு மேனேஜ் ஆகும். அதுக்காக தான் வந்து சோப்போ ஷாம்போ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக ஷேக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், தலையிலேருந்து கால் வரைக்கும். குளிக்கிறதுக்கு இவ்வளோதான் விதிமுறை. உங்களுக்கு ரொம்ப சிக்காகுது, ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், சளி வெளியே வரும், ஏன்னா ரொம்ப நாள் அஃபெக்ட் ஆனது மாத்திரை போட்டால் உடனே வெளியே வந்து தானே ஆகணும், உள்ளுக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லையா, அப்போ கொஞ்சம் டயர்டாக தான் ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஆவி பிடிக்கிறது, இந்த தூபம் போடுவாங்க, சாம்பிராணி எல்லாம் போட்டு காமிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே தலையை உடனே காய வைக்கணும் லேடிஸாக இருந்தால், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி ரொம்ப மைல்டாக தான் ஒர்க் பண்ணணும், நடமாடிட்டே இருக்கணும், தூங்கக்கூடாது, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற விஷயம் வந்து ஜுரம் வந்தால் நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடுவீங்களோ, கஞ்சி, இட்லி, இடியப்பம், சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி மைல்டான சாப்பாடுங்களாக தான் இருக்கணும். ஹெவியாக ஃப்ரை பண்ண வறுவல் அந்த மாதிரி விஷயங்கள், முட்டை, நான்வெஜ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும், ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா அந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் சாப்பிடவே கூடவே கூடாது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக. வெஜ்ஜில் கூட கீரையும் சிலருக்கு செரிமானம் ஆக லேட் ஆகும், அதனால் அதையுமே எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஃபுல்லாக. இதுதான் ப்ரொசீஜர். கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸுங்களும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், சளி பிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். சூப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மைல்டாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக சுடுதண்ணியே குடிச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், அல்லது வார்ம் வாட்டராது அட்லீஸ்ட் குடிங்க, அது சுட வச்சு ஆற வச்சாத அட்லீஸ்ட் குடிங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டில் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்பாடை பற்றி சொல்லிட்டேன், அடுத்து பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நைட் வந்து மேரேஜ் ஆன பர்சன்ஸ் வந்தால் ஃபேமிலி இன்வால்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அன்னைக்கு சீக்கிரம் தான் தூங்கணும், அப்போ தான் வந்து இவ்வளோ செஞ்சதுக்கு ஒரு ப்ரோஜனம். காலையில் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே பச்சை தண்ணியில் குளிச்சிடுங்க, தலையிலேருந்து கால் வரையும். அன்னைக்கு நீங்கள் ஷாம்பு சோப்பு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை தண்ணியில் மட்டும்தான் குளிக்கணும். குளிச்சிடுங்க, காலையிலே அதுவும் குளிச்சிடுங்க. குளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க, அந்த வீக் ஃபுல்லாக லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஆக்டிவாக இருப்பீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஏன் செய்யணும், இதனால் என்ன நமக்கு கிடைக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டையும் வெளியேற்றுற வேலையை தான் பார்க்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையா ஹீட்டு, ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்லாம் வெளியேறிடுச்சுன்னா நம்ம பார்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவாக வேலை செய்யும். எக்ஸ்ட்ரா ஹீட் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா கிளியர் ஆகும். சிலருக்கு மூக்குக்கிட்ட காதுக்கிட்ட இந்த மாதிரி சில இடங்கள்லாம் பிளாக் பேட்சஸ் இருந்துச்சுனாலும் கிளியர் ஆகும். தலை முடி கொட்டுறது குறையும், டேண்ட்ரஃப் இருக்காது. அதுக்கப்புறம் தோலில் வந்து இந்த சோரியாசிஸ் இந்த மாதிரியான தோல் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் தான் தோலில் பிரச்சனை காமிக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகும். இதை தவிர்த்து டிப்ரெஷனில் இருக்கீங்க, தூக்கம் வரல, தூக்கம் நல்லா வரணும்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, மைக்ரைனாக இருக்குது, சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது, வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாருமே செய்யலாம். ஆனால் ஆஸ்துமா இருக்கவங்க மட்டும் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அல்லது அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு செய்வது பெஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். முகம் ஜொலி ஜொலிப்பாக இருக்கும், பேபி கலர் மட்டும்தான் வரைவீங்க, வெள்ளையாகிடுவீங்கன்னொன்னே ஓவர் வெள்ளையாவீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் பிறந்த கலர் கண்டிப்பாக வந்துடும், சன்டேன் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருந்த வரை சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இன்னொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆயில் மசாஜ் பண்ணால் சில இடங்களில் சில விதமாக பண்ணால் வந்து ரெக்கர் ஆகும்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதே வீடியோ போடுறேன். ஸோ இதை தவிர்த்து அபவுட் யுவர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஹெர்பல் ஃபேஷியல், ஹெர்பல் பாத் பவுடர், ஹெர்பல் பாத் சோப் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், என் கார்டில் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.